எம்மா எவ்வளோ பாத்திரமா அவ்வளோ பாத்திரத்தையும் களிய முடிய கட்டியுமே காலையில் நேரம் ஃபுல்லா போயிடும் மீன் வாங்கியாச்சு இன்னைக்கு மணக்க மணக்க மீன் குழம்பு வச்சு சோறாக்கி சாப்பிடணும் மீன் ஆக்கி எத்தனை எத்தனைப்பட்ட நாள் ஆகுது எவ்வளோதான் வேலை பாரு இந்த பிள்ளைங்க வந்து எட்டியே பார்க்காதுங்க நான் அடுத்தங்க இல்லை என்ன வேலை செய்யறா ஏன் செய்யறாண்டு இன்னைக்கு பழவுனா தானே நாளைக்கு போகிற வீட்டில் போய் ஆக்கி அரிப்பாளோ ஒரு பூண்டு ஊசி தரலாம் ஒரு வெங்காயம் ஊசி தரலாம் ஒன்றும் பண்ண மாட்டாளோ அக்கா சரஸ்வதி அக்கா யாரு மாலா சொன்னா கேக்குது வாமாலா என்ன இந்த டைம்ல வந்துருக்க வீட்டுல வேலை எல்லாம் முடிச்சிட்டியா இல்லக்கா இனிமேதான் பாக்கணும் மீன் எதுவும் சொல்லுவீங்களா அதான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போலாமே பார்த்தேன் வீட்டுக்குள்ள போனா சவுண்ட் கேட்காது நீங்க சேர்த்து வாங்குங்க நான் காசு அய்யய்யோ நீ அப்படியே சொல்லிருக்க மாட்டியா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு மனதேன்னா நானும் வாங்கினேன் சரி உள்ளதான் தெருக்குள்ள போயிருக்கா திருப்பி இந்த பக்கமா தான் வருவா கொஞ்சம் இது சேர்த்து வாங்கிட்டு போயிடலாம் அப்படியாக்கா எனக்கு சவுண்ட் கேட்கலையே நான் உள்ளதான் இருந்தேன் எங்க வீட்டுக்குள்ள இருந்தா சவுண்ட் கேட்கவே செய்யாதுக்கா அதுதான் ஒவ்வொரு பொருளும் இப்படி ரோட்ல போறதெல்லாம் வாங்கவே முடிய விலங்க தான் செய்யாது நான் வாசலே போய் உட்காந்துருப்பேன் மீன் வாங்கணும்னு சொல்லிட்டு நேற்று பூடு கூட கொண்டு போனான்னு தெருவில் அழகான பூடு நான் சொல்லி சொல்லிக்கும் சத்தம் சரி அக்கா இனி அப்படி போனாக்கு என்னைக்கும் சத்தம் காட்டுங்க இல்ல எனக்கும் சேர்த்து வாங்குங்க நான் காசு தந்துடுறேன் என்னக்கா சரிப்பா போவோம் போனாதான் மீன் இருக்கா இல்லையான்னு தெரியும் அக்கா என்னக்கா அப்படி கடை வரைக்கும் கூப்பிட்டு வந்துட்டீங்களாக்கா இன்னும் ஒருத்தையுமே காணமே அடா இப்படி தான் போனாப்பா அதான் நான் அப்படியே கூட்டு வந்தேன் ஒருவேளை எல்லாம் வித்து முடிச்சு கொண்டு போயிட்டாலோ நீ இவ்ளோ லேட்டா வந்தா என்ன பண்றது இல்லம்மா தங்கம் இன்னைக்கு மீன் வாங்கல அம்மா இன்னைக்கு மம்மா வாங்க கட்டி மீன் கொண்டு போய்ட்டாங்க நாளைக்கு வாங்கி பண்ணி சரியா என்ன பண்றது நீ மீன் கறி போய்ட்டா இல்லையா நாளை கண்டிப்பா வருவா

மாடி எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு மீன் குழம்பு எல்லாம் மனமா இருக்கு கீரை செஞ்சாச்சு முட்டை அவிச்சாச்சு இந்த பையன் இன்னும் காணமே குடுக்கறதுக்கு ஏய் கொமரிலா ரெண்டு பேரும் எழுந்தி வாங்கடி டிவியை போட்டுட்டு சாப்பிட வேணாமா டிவி முன்னாடியே உட்கார்ந்து பாருங்க அக்கா சரஸ்வதி அக்கா என்ன கீதா சவுண்டு கேட்ட மாதிரி இருக்குது இந்த நேரத்துல வந்திருக்கா எதுக்குன்னு தெரியலையே என்ன கீதா வா அக்கா என்ன பண்ணுறீங்கக்கா இப்பதான் சமைச்சு முடிச்சுட்டு ஒன்று நின்றுட்டு இருக்கம்மா பிள்ளைங்களுக்கு இனிமேல் சாப்பாடு கொடுக்கணும் என்ன இந்த நேரத்துல வந்திருக்கேன் இல்லக்கா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை சாப்பாடு செஞ்சுட்டேன் அதான் உங்கள்கிட்ட கொஞ்சம் குடம்பு வாங்கிட்டு போலாமேன்னு சொல்லிட்டு வந்தேன்க்கா அப்படியே கிட்டா சரி வா என்ன அக்கா எனக்கு ரொம்பலாம் ரொம்ப கொஞ்சோண்டு தந்தா போதும் நீங்களே உங்க தான் செஞ்சுப்பீங்க எனக்கும் என் மாப்பிள்ளைக்கும் என் பழ என் பிள்ளைக்கும் மட்டும் காணுக்கா கொஞ்சோண்டு தாங்க போதும் மூணு பேரும் சாப்பிட்ற மாதிரி தாங்க கூட்டிக்கிட்டு ஏதாவது பண்ணியிருந்தாலும் பரவாயில்லக்கா தாங்க நான் வெறும் சோறு மட்டும் தான் வடிச்சிருக்கேன் ஐயோ இவ அப்பமே வந்து கேட்டா கூட கொஞ்சம் கூட குழம்பு வச்சுக்கலாம் இவ மூணு பேத்துக்கு கேக்குறானே அந்த சின்ன பையனுக்கு வேற குடுக்கணுமே சரி பாவம் வீடு தேடி வந்துட்டா என்ன பண்றது குடுப்போம் இவளுக்கு வேற பொருத்தமே இல்லாட்டா ஆடு வலுல சரி குடுப்போம் வேற என்ன பண்றது இன்னைக்குதா குழம்பு வச்சுக்கோ சரியா அப்படியாக்கா சரிக்கா என்னக்கா குழம்பு கிண்ணத்துல பாதியா இருக்குது சரிங்கக்கா உங்களுக்கு வேணும் இல்ல போதும் கூட்டு கேட்டனாக்கா இந்தாமா கூட்டு இதையும் வச்சுக்கோ நீ சாப்பிடு சரியா நீ குழம்பு இருந்து வேணும்னா முன்னாடியே சொல்லிடு அப்போ தானே சேர்த்து வைக்க முடியும் ஆமாம் இவ்வளோ ஆண் குழம்பு தந்துட்டு இதில் காலையில் வேற சொல்லியிருக்கணும் ஆமாம் காலையில் சொல்லியிருந்தா இதோட காக்கப்பு தான் தந்துருப்பாங்க சரிங்கக்கா நான் வரேன் என்ன பண்ணுறது சரி இருக்கிறத வச்சு சாப்பிடுவோம் எல்லாரும் வாமா நீ வர இதேமா இவ்வளவு லேட்டா விட்டு இவ்வளவு நேரம் பசியோட எப்படி இருந்தேன்

நல்ல பையன் என்ன அழகா சாப்பிட்டு அன்னைக்கு திருப்பி சாப்பிட மாட்டிருக்கான் இப்படிதான் இருக்கணும் பிள்ளைங்க அக்கா பாப்பா அவ டிவி பார்த்துட்டு இருப்பா நீயும் என்னடி டீ பாரு போ டிவி அப்படியே அக்கா ரெண்டு பேரையும் சாப்பிட வரணுமான்னு சொல்லு சரியா சரி எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு இப்போ சாட்டி தூங்குவோம் ஒரு கண்ணுக்கு மதிய டைமில் தூங்காட்டி தலைவலி வந்துடும் இவங்களுக்கு ரெண்டு பேரும் எப்போ வந்து சாப்பிட வராளுங்களோ தெரியலை சாப்பிடட்டும் ஏம்மா சாப்பாடு செஞ்சுட்டியா கொஞ்சம் தட்டில் போட்டு தாரியாமா ஏன்டி இவ்ளோ நேரம் இருக்கறனே ஒரு வேளை வந்து செஞ்சா நீங்க ரெண்டு பேரும் ஒரு பூண்டு உரிச்சு தருவங்க வெங்காயம் உரிச்சு தருவோம்னு சொல்லிட்டு ஒண்ணு செய்யறதுக்கு இல்ல இப்படியே இருந்தா என்னடி பண்றது நாளைக்கு போற ஊட்ல என்ன வேலை பாப்பீங்க போய் அது போற ஊட்ல நீ நீ இப்ப தட்ட சோதப்படுதா எனக்கும் சோர்படுதா அவளுக்கும் சோர்படுதா ரெண்டு பேத்துக்கு நானே கொண்டு போய்றமா என்ன இன்னைக்கு ரெண்டு பேரும் அதிசயமா இருக்குது சரி ரெண்டு பேரும் சோதப்படி சாப்பிடுங்க தட்டல போட்டு தரேன் அம்மாவும் சாப்பிட்டுட்டு படுக்க போறேன் ரெண்டு பேரும் டிஸ்டர்ப பண்ணாதீங்க என்ன சரிமா நாங்க டிஸ்டர்ப பண்ண மாட்டோம் நீ சாப்பிட்டு தூங்கு